நான் எனக்கு 30 வயசு, இன்னும் நான் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்காக 3000 போடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸுக்கு அவர் போடக்கூடிய தொகை வந்து 10,80,000. அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 2.1 crore கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அட் த ரேட் ஆஃப் 15% நிறைய இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, 15,000 ரூபா எஸ்ஐபி பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த 15,000 ரூபா எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 1,800,000 ரூபா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, 10 வருஷத்துக்கு 1,800,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 41.8 lakhs. அதே சமயத்தில் அந்த 2 லட்சரூபா வந்து பார்த்திங்கன்னா அவர் 10 வருஷம் போட்டிருந்தாருனா அவருக்கு வந்து 8 லட்சரூபா கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த 2 லட்சரூபாயை அவர் 30 வருஷத்துக்கு கழிச்சு தான் எடுக்கிறாருனா அவருக்கு வந்து 1.32 crores கிடைக்கும். வார் மெஷின்ஸ் குணசீலன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், ப்ளீஸ் சஜஸ்ட் கேன் வி யூஸ் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் அன் ஆப்ஷன் ஃபார் எஸ்டிபி ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி, எஸ்டிபி அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சரூபா இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஹையில் இருக்குது, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை. அதே சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 3 மந்த்ஸ் அல்லது 6 மந்த்ஸுக்குள்ளே மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் லெவலில் வரும், அதே சமயத்தில் என்றைக்கு வரும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து அந்த 10 லட்சரூபாயை கொண்டு போய் லிக்விட் ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்ரி வீக்கோ டெய்லி கூட எஸ்டிபி இருக்குது, எவ்ரி வீக் ஆர் எவ்ரி ஃபோர்ட் நைட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ஸே 1 லட்சரூபா அல்லது 50,000 ரூபா அப்படின்னதுன்னா அந்த வார வாரம் உங்கள் லிக்விட் ஃபண்ட்லேருந்து அங்கே போயிடும். ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு யூ ஆர் ரெடியூசிங் த ரிஸ்க் அப்படிங்கிறதுக்காக இந்த லிக்விட் ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா சப்போஸ் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் இருக்குது, நீங்கள் அது போடாமல் 3 மாதமாக இது மாதிரி எஸ்டிபி மூலமாக போகும்போது அதுக்கப்புறம் தான் அது வந்து என்டையர் மணி இன்வெஸ்டட், அப்போ தான் குரோத்தே பார்க்கும். இந்த நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே மார்க்கெட் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ எஸ்டிபி யார் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் ஆர் வெரி கன்சர்வேட்டிவ், ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கிறவங்க வந்து எஸ்டிபி யூஸ் பண்ணுவாங்க. இந்த லிக்விட் ஃபண்ட்லேருந்து எஸ்டிபி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணலாம். 3rd one மகாலட்சுமி M7963 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. கிரீட்டிங் ஃபார் த டீம், திஸ் கொஷின் ஃபார் எய்தர் செந்தில் சார் ஆர் பத்மநாபன் சார். ஷல் வி கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் மைனர், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப் அபவுட் டாக்குமெண்ட்ஸ், கார்டியன்ஸ் அண்ட் டேக்ஸ் ஸ்லாப் எக்ஸெட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மைனர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து அப் டு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மேஜர் ஆகிறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 3 வயசோ 4 வயசோ இருக்குது, அந்த குழந்தை மேலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து கார்டியன் ஒன்றா வந்து அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கணும், இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா தான் வேறு கார்டியன் தாத்தாவோ அல்லது மாமாவோ அது வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து அவங்க குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ எப்படி வரும்னா அந்த குழந்தை நேம் ரெப்ரசன்டட் பை இவங்க நேம், இவங்க மதருடைய நேமோ அல்லது ஃபாதருடைய நேமோ இருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யாருடைய பேன் நம்பர் கொடுக்கணும்னா குழந்தைக்கு பேன் நம்பர்லாம் வேண்டாம், அம்மாவுடைய பேன் நம்பரோ அப்பாவுடைய பேன் நம்பரோ தான் கொடுக்கணும். இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அல்லது அம்மா யாரோ ஒருத்தர் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பண்ணும்போது என்னென்னா இந்த குழந்தை வந்து 18 வயசு வரையும் இது வந்து இந்த இது வந்து அம்மா அப்பா தான் அதோடைய பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க. 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னதாக இருந்ததுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை மேஜர் ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஒரு பேன் கார்டு கொடுக்கணும், அப்புறம் ஆதார், இந்த பேங்க்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குழந்தை பேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ வந்து டேக்ஸை பொறுத்தவரையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது நமக்கு தான் டேக்ஸ் வரும். அந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியாது. நம்ம குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த டேக்ஸ் வந்து நமக்கு தான் வரும். குழந்தைக்கு வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து சைல்டு அக்கௌண்ட்லாம் இருக்குது. ஸோ சைல்டு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா சப்போஸ் இன்பிட்வீன் வந்து உங்களுக்கு ஒரு பணம் தேவை, அதாவது நீங்கள் ஒரு 5,000 or 10,000 போட்டுகிட்டே வரீங்க, அந்த அமௌண்ட் வந்து ஒரு 5 லட்சரூபா இருக்குது, இப்போ ஒரு 2 லட்சரூபா ஏதோ தேவைப்படுது அப்படின்னதுன்னா அப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அது வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். சில சமயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாக்இன் ஃபெசிலிட்டினே இருக்குது, நான் போட்டுகிட்டே வரேன்ப்பா இது மாதிரி பணம் எடுக்கலாம் அப்படின்னதுன்னா நான் எடுத்துருவேன், நான் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி லாக்இன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னதுன்னா 18 வயசு வரையும்
நீங்கள் அந்த மணியே எடுக்க முடியாது. 18 வயசு ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி வந்து உங்கள் பையனுக்கே போயிடும். ஸோ மைனரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மைனரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸை வந்து சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்குறோம். குழந்தை வந்து பார்க்குது, இப்போ நான் வந்து என் பேரில் வந்து 1 லட்சரூபா இருக்குது, அது வந்து குரோ ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கொடுக்கக்கூடிய, நீங்கள் கொடுக்கக்கூடிய காசோ அல்லது ரிலேட்டிவ் கொடுக்கக்கூடிய காசு அல்லது தாத்தா பாட்டி கொடுக்கக்கூடிய காசு, ஒரு 5000 10000, அந்த குழந்தை என்ன சொன்னோம், அம்மா இதையும் அதிலே போட்டுரு, இது நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுலேயும் வந்து அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த மைனர் அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து டெஃபினட்டாக இதை வந்து கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.